இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹேர் சீரம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் சீரம் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. முடி கொட்டின இடத்துல மறுபடியும் புதிய முடி வளர்கிறதுக்கு இந்த ஒரு ஹேர் சீரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸி. பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயினாக நமக்கு தேவைப்படுறது கரிஞ்சீரகம். கரிஞ்சீரகத்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் ஆயுர்வேத கடையிலையும் கிடைக்கும். நம்ம ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாம். அதே அளவு வெந்தயம் எடுத்துக்கலாம். இப்போ இது கூட செம்பருத்தி பூ சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு ரெண்டு செம்பருத்தி பூ சேர்த்துருக்கேன். செம்பருத்தி பூ இல்லைன்னா வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரிஞ்சீரகம் ஹீட்டு, அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வெந்தயத்தை சேர்த்துக்கிறோம். ஸோ உங்கள்கிட்ட செம்பருத்தி பூ இல்லைனா மட்டும் நீங்கள் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ஹேர் க்ரோத்துக்கு மட்டும் இல்லை, டேண்ட்ரஃப் போகிறதுக்கும், முடியோட வால்யூம் கூட்டுறதுக்கும், முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், முடியோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஹேர் சீரம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஒரு ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறதுனால. இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆனாலே போதும், ஏன்னா இதை நம்ம கொதிக்க வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது கூட ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அளவெல்லாம் இல்லை, உங்கள்கிட்ட எந்த கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் அளவு ஆகிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம அந்த தண்ணியை மட்டும் எடுத்து அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதை நம்ம ரெண்டு மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம். உங்கள் ஹேருக்கு, உங்கள் கிளைமேட்டு, அப்புறம் உங்கள் ஹெல்த், இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். ஃபர்ஸ்ட் மெத்தட், நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹேர் சீரம் உங்கள் ஸ்கால்ப்லலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்படி உங்கள் ஹேரை கட்டி வைப்பீங்களோ அந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. மார்னிங் எதாச்சும் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணணுன்றதா பண்ணலாம், இல்லாட்டினா அப்படியே விட்டுடலாம். செகண்ட் மெத்தட், இது நார்மலாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஷாம்பு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் மைல்டு ஷாம்புலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த எண்ணெய் போகணும் அப்படின்றதுக்காக ஷாம்பு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க மூணு பொருளுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஹேர் ஃபாலையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. அது நார்மல் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் உங்கள் ஸ்கேல்பில் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.